Hi friends, welcome to ZianasFoodArchive. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய புதிய வீடோட புதிய கிச்சன் டோர்த்தை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஹவுஸ் வார்மிங் டே அன்னைக்கு நாங்க எடுத்த வீடியோ. சோ புதுசா வீடு கட்டுறவங்க, கிச்சன் டிசைன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சோ ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க friends. ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சனோட என்ட்ரன்ஸ். ஆர்ச் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு ஸ்பாட் லைட், கோல்டன் கலர். ஸோ நைட்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நம்ம ஃப்ளோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வுட்டன், ஒயிட் அண்டு ஆலிவ் க்ரீன் கலர் காம்பினேஷனில் உள்ள ஒரு பேட்டர்ன் தான். மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான். ஸோ அதனால் வந்து வழுக்காது, தண்ணி எதை பட்டாலும். இதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் வால் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான். க்ரீனில் வந்து எஸ்என் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சுவிட்ச் போர்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே கலர் காம்பினேஷன், எலிஸ் பிராண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வீடு ஃபுல்லாகவே இதே சுவிட்ச் போர்டு தான். அது நல்ல ஒரு ரிச்சான லுக் தரும், நல்ல அழகாக இருக்கும். அண்ட் எதுக்காக நம்ம அலுமினியம் கிச்சன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நான் நிறைய வீடியோஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ எம்டிஎஃபாக இருக்கட்டும், ப்ளைவுட்டாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் ப்ரைஸ் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் கிச்சன் வந்து நிறைய விதத்தில் பெஸ்ட்டுன்னு வந்து எங்களுக்கு தோணுச்சுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பூச்சித்தலை இருக்காது, தண்ணி இழுக்காது, உளுத்து போகாது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஸோ அலுமினியம் கிச்சனும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், காஸ்ட் அதிகம் தான், பட் வந்து நமக்கு ரொம்பவே டியூரபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் சூஸ் பண்ணியிருக்கோம். வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீளமாக உள்ள ஃப்ளோர் டைல்ஸ் கிடையாது, கிச்சனுக்காக உள்ள சின்ன சின்ன ஸ்குவேர் டைல்ஸ் தான். ஒயிட் வந்து நல்ல ரிச்சான லுக் தரும், ஸோ அதனால தான் ஒயிட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சிங்க் பார்த்திங்கன்னா ஸ்டோன் சிங்க் தான். அண்ட் வாட்டர் அவுட்லெட் பார்த்திங்கன்னா ரிமூவபிள் தான், வேஸ்ட்லாம் கலெக்ட் ஆச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாடல் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 6000 சம்திங். அண்டு பைப்பும் பார்த்திங்கன்னா பைப்போட ரேட் பார்த்திங்கன்னா 2000 சம்திங். இது வந்து ஃப்ளெக்சிபிளான பைப்பு தான், ஷவர் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் நார்மல் பைப்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைரக்ஷன்லுமே நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மாடலர் கிச்சனில் இந்த மாதிரி பைப்பு தான் வச்சுருக்காங்க. கலரும் வந்து எங்கள் கிச்சனுக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரியே பிளாக் கலரில் அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த மாடுலர் கிச்சன் வந்து எங்களுக்கு யார் பண்ணி தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுமே நம்ம வந்து அப்ரோச் பண்ணலை. நம்ம ஏரியாவில் லோக்கலாக வந்து இந்த ஆசாரி வேலையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து அலுமினியம் கிச்சன் ஒர்க்கு கூட இப்போல்லாம் நிறைய பண்ணுறாங்க நிறைய வீடுகளில். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி அதுலேயும் நிறைய பேர்கிட்ட விலை முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணி யார் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காங்க, யார் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் சூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து எங்களுக்கு கிச்சன் ஒர்க் மட்டும் இல்லாமல் வார்ட்ரோப் அண்ட் பாத்ரூம் டோர் எல்லாமே இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 2 வீக்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மெட்டீரியலுமே வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இதில் கிடையாது. நம்ம திங்ஸ் வாங்கி கொடுப்போம், அவங்க வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துடுவாங்க. ஒர்க்கும் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஷெல்ஃப் பார்த்துடலாம். ஸோ சிங்குக்கு மேலே உள்ள ஃபஸ்ட் ஷெல்ஃப் இது பார்த்தீங்கன்னா பிளேட் அண்ட் கப் ஸ்டாண்ட் வைக்கக்கூடிய ஒரு கேபினெட் தான். இந்த ஸ்டாண்டு தான் இப்போ நிறைய பேர் வைக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லேயே, இது நல்லா கிடைக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ். நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன், அவங்க வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் கீழே வந்து கப்பலாக நம்ம வச்சுக்கிடலாம், ட்ரைன் பண்ணுற மாதிரி. நம்ம இருத்தோடு வைக்க மாட்டோம், நான் அப்படி வைக்கிறது கிடையாது, பட் இருந்தாலுமே அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது இருக்கட்டும், இந்த மாடல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ அதோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக் கம்பி இருக்கிற மாதிரியான ஒரு ஷெல், ஒரு பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய ரெண்டு ஷெல்ஃப் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து தனித்தனி டோராக வைக்கலாம் தான் நினச்சேன், அதுக்கப்புறம் வேண்டாம் ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரு பார்ட்டிஷன் மட்டும் வச்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரே ஒரு டோர் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் போதும். தேவையான மசாலா ஐட்டம்ஸ், ஏதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ், ஈஸியாக எடுக்கக்கூடியது எல்லாமே இதில் வச்சுக்கிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி தான். இதோட எஸ்பி ஷீட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் கோல்ட் அந்த கலர்.
அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு டோர் போட்டிருக்கோம். ஆனால் ஷெல்ஃப் வந்து வீதியாக கொடுத்துருக்கோம். ரெண்டு பார்ட்டிஷன் மூணு ஷெல்ஃப், டோரும் வந்து மூணு டோராக போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம பெரிய டோரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டோர் ப்ளஸ் சைடில் இன்னொரு டோர், மொத்தம் மூணு டோராக போட்டிருக்கோம். இதிலே வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக லேடர் வந்து தேவைதான் இந்த மாதிரி கிச்சனுக்கு. அடுத்தது இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இது அவங்க சிங்கு கடியில் வைக்கிறதுக்காக, அந்த டிஷ் வாஷர்லாம் வைக்கிறதுக்காக, சாரி ஐ மீன் இந்த பாத்திரம் கிளப்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்தது. அண்ட் கவுண்டர் டாப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து நானோவைட் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அது வந்து காஸ்ட் அதிகம் மட்டும் கிடையாது, முக்கியமாக ஹை மெயின்டெனன்ஸு. அது வந்து ஒயிட் கலர் வந்து ஹை மெயின்டெனன்ஸு, ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஒயிட் வேண்டாம். பட் எனக்கு லைட் கலராக எனக்கு கிச்சனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான நல்ல அழகான ஒரு கிரானைட்டாக போதும்னு சொல்லிட்டு பார்த்து இது நானே சூஸ் பண்ணினா தான். ஸோ அந்த கலர் வந்து எங்கள் கிச்சனுக்கு நல்லா மேட்ச் ஆகுது. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் தான், இது வந்து கிளாஸ் ஷெல்ஃப் மீன்ஸ் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான், கிளாஸில் உள்ளதான். அதுக்கு கீழே வந்து ஒரு சுவிட்ச் போர்டு, இதில் வந்து நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கலாம், இல்லை கெட்டில் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். ப்ளக் பாயிண்ட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முக்கியமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஏரியா தான். ஸோ அடுப்புக்கு நேர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு விண்டோஸ் வந்து வச்சுருக்கிறது. ஸோ நம்ம காலையில் நம்ம கிச்சனுக்கு வரும்போதே அந்த விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம மைண்டுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த கலரும் பார்த்திங்கன்னா இந்த சாண்ட் துணியா கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் வித் பிளாக் அண்ட் ஒயிட். அண்டு கிரானைட்டும் போட்டிருக்கோம், நமக்கு கவுண்டர் டாப்பில் உள்ள எக்ஸஸாக வரக்கூடியது போட்டிருக்கோம். அண்டு இது வால் டைல்ஸில் உள்ள எக்ஸஸாக உள்ளதையும் சைடில் எல்லாம் போட்டிருக்கோம். அண்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா திரும்பவும் ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், கெட்டில் எதுனாலும் வச்சுக்கிடலாம், மிக்சி கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கேஸ் ஸ்டவ்க்குள்ள ஹோல். ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம வந்து வெளியில் தான் வச்சுருக்கோம், ஜன்னலுக்கு அந்த பக்கம் வந்து வச்சுருக்கோம். அண்ட் அங்கேருந்து உள்ளே வர்றது மாதிரி, ஸோ கிச்சனுக்குள்ளே வச்சாச்சுன்னா தேவையில்லாத நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடுப்பு வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் பால் காய்ச்சினது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பால் காய்ச்சின பானையும் அண்டு ஒரு தண்ணி பானையும் பழத்தக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வியூ, லெஃப்ட் சைடில் உள்ள வியூ. அண்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு டியூப் லைட், அண்ட் அதுக்கு மேலே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் வச்சுருக்கோம். நான் சிம்னி வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனே போதும், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு காத்தோட்டமாக உள்ள இடம் தான், ஜன்னலில் கூட இருக்குது. ஸோ அது நல்லது போதும்னு சொல்லிட்டேன். இது வந்து சிங்குக்கு கீழே உள்ள கேபினெட். ஸோ இதில் வந்து கீழே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம், நம்ம பாத்திரம் கழுவுற அந்த பொடி எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இந்த எஸ்சிபி ஷீட் என்ன கலர்னு பார்த்திங்கன்னா ஆன்டீக் காப்பர், அந்த கலர் தான். ஸோ இதே நம்ம ரெண்டு ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாபு போட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் ஷெல்ஃப் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்கோம். தரையிலே வந்து வைக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தரமட்டத்துலேருந்து கொஞ்சம் ஒரு காங்கிரீட் ஸ்லாப்பு போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஷெல்ஃப் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ நம்ம வீடு தொடக்கி அந்த மாதிரி டைம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு புல் அவுட் ட்ராயர் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம், ஆயில் டிஸ்பென்சர் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடிய அந்த டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட வச்சுக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது வந்து அவங்களே பண்ணினது. பொதுவாக அந்த மாதிரி இடத்துல டேண்டம் பாக்ஸ் வந்து வைப்பாங்க எம்டிஎஃப் கிச்சன்லேலாம், பட் இது வந்து நாங்கள் வந்து செய்ய சொல்லி அவங்களே பண்ணி கொடுத்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கட்லரி ஸ்டாண்டு, கட்லரி ட்ராயர். இது வந்து என்ன கலர்னு பார்த்திங்கன்னா ஒயின் ரெட் மெட்டாலிக், அந்த கலர். இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இந்த கலர் வந்து கண்டிப்பாக நான் இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு கட்லாரி ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சின்ன சின்ன மசாலா டப்பாஸ் கூட உள்ள வச்சுக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பூன்ஸு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நீளத்துக்கு ஒரு ஷெல்ஃபு, இந்த ஷெல்ஃபில் நம்ம பார்ட்டிஷன் எதுவுமே வைக்கலை, ஜஸ்ட் வந்து காங்கிரீட் ஸ்லாப் தான். இதில் வந்து பெரிய பெரிய பாத்திரங்களெல்லாம் வச்சுக்கலாம், குக்கர் கொஞ்சம் பெரிய அண்டை அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம், இட்லி பாத்திரம் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரைட் சைடில் உள்ள கடைசியான ஷெல்ஃபு, இது வந்து நான் நீளத்துக்கு வச்சு கேட்டேன், எனக்கு அந்த ட்ராயர் மாதிரி வேண்டாம், எனக்கு நீளத்துக்கு வச்சு கொடுத்துருங்க, ஒவ்வொன்றும் ஒரு ட்ராயர் திறக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ ஒரு ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா எல்லா பாத்திரங்களுமே நமக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால் எனக்கு நீளத்துக்கு வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பாக்கி இருக்கிற எல்லா ஐட்டமே நீளத்துக்கு ஷெல்ஃப் ஆட் போட்டுடும். இந்த மாதிரி இருக்குது.
இப்போ வந்து நாம் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி டிசைன் அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் நாம் என்ன கேட்குறோமோ அதை வந்து நீட்டாக அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா சொந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ரூஃப் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவன் வைக்கிறதுக்காக உள்ள ஏரியா. இதில் வந்து நம்ம ஓடிஜி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போத்தையும் நாங்கள் வாங்கலை, வாங்குற பிறகு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து ப்ளக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம மிக்சி கூட வேணும்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இது ஐ மீன் ரெண்டு ரெண்டு டோரா உள்ள ரெண்டு ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் செட்டு, யூஸ் பண்ணாத டின்னர் செட்டு, ரேராக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வச்சுக்கலாம். மேலே ரெண்டு டோர், கீழே ரெண்டு டோர், நடுவில் வந்து ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய ரெண்டு ஷெல்ஃப் ரெண்டு ஷெல்ஃபாட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ரிச் கோல்டு ஏசிபி ஷீட்டு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் செக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இது தான் நம்ம பேண்ட்ரி அண்ட் க்ராக்கரி யூனிட். ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட் ப்ளூ கலர், அண்ட் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான செக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பேண்ட்ரி யூனிட்னு சொல்லும்போது எல்லா விதமான மசாலா ஐட்டம் நம்ம வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து வச்சுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும். மற்ற கலரெல்லாம் கூட நான் வந்து லேட்டாக தான் நம்ம சூஸ் பண்ணினது. ஆனால் அந்த ப்ளூ கலர் வந்து நான் முன்னாடி நான் வந்து கிச்சன் அந்த டிசைன் பண்ணும்போதே எனக்கு இந்த செக்ஷன் எனக்கு தனியாக தெரியணும், எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணினதாகவும். இது வந்து சாம்சங் ப்ளூ அந்த ப்ளூ கலர். இதுக்கு உள்ளடி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஏசிபி ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் நம்ம தனியாக உள்ள பார்ட்டிஷன்ஸ் கூட வாங்கி நடுவில் வந்து வச்சுக்கலாம். மசாலா பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளூ கலர் வந்து தனியாக எடுத்து காமிக்கும் மற்ற லைட் கலர்ஸ் எல்லாம் விட. அதனால் கண்டிப்பாக நான் இந்த கலர் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட்டுக்கும் அதுக்கையும் உள்ளாடி வந்து உள்ளாடி அண்ட் சைடில் வந்து ப்ளூ கலர் தான். பட் டோர் வந்து கிளாஸ் டோர் தான் வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ தான் உள்ளே நம்ம வைக்கக்கூடிய கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில் விசிபிளாக அழகாக தெரியும். ஸோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃப்ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிளாக் வந்து எல்லா கலருக்குமே மேட்ச் ஆகும். நிறைய வீடியோஸ்லாம் ஐவரி கலர் பார்த்துருக்கேன், எனக்கு அந்த கலர் சுத்தமாக பிடிக்காது. இவங்களும் என்கிட்ட முதல்ல சொன்னாங்க ஐவரி கலர் நிறைய இடத்துல சூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து போடுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு பிளாக் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிளாக் கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்கோம். அது போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து லேடர் வேணும். அண்ட் ரைட் சைடில் ஒரு பல்ப் இருந்துச்சு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். டோர் வந்து ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்த சைடு அப்படியே டேர்ன் பண்ணினீங்கன்னா நம்ம வந்து ஒரு காங்கிரீட் ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம். காங்கிரீட் ஸ்லாப் போட்டுட்டு அதுக்கு வந்து டோர் போட்டு விட்டுருக்கோம். இதில் வந்து மொத்தம் வந்து 9 டோர்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு ரெண்டாக டோர் ஒரு 6 டோர் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தனியாட்டு வந்து ஒரு 3 டோர் போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம காஃபி சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர் தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தோம் ஏசிபி ஷீட்டு. பட் அந்த கலர் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் கூட ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வேண்டாம், ஆல்ரெடி இந்த சைட் போட்டு அந்த கலரே போதும்னு சொல்லிட்டு நம்ம இதே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ உள்ளாடி பார்த்திங்கன்னா ஷெல்ஃபெல்லாம் வைக்கலை. இந்த 6 டோர் இருக்கிற ஷெல்ஃபுக்கும் ஜஸ்ட் வந்து காங்கிரீட் ஸ்லாப் தான். நம்ம பெரிய பெரிய பாத்திரங்கள், வாளி, பக்கெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிடலாம். அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3 டோரும் பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா நீளத்துக்கு ஒரே ஒரு ஷெல்ஃப் போட்டு டோர் வந்து 3 டோர் போட்டு விட்டுட்டோம் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான பாத்திரங்கள், யூஸ் பண்ணாத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம மேலே ஆக்கிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷெல்ஃபுமே இல்லை, பட் ஜஸ்ட் வந்து டோர் மட்டும் போட்டு விட்டுருக்கோம். கண்டிப்பாக நமக்கு வந்து லேடர் வேணும், அதுவும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ அது கிச்சன் ஆர்கனைசேஷன் டோரில் வந்து நான் வந்து காமிக்கிறேன், தனியாட்டு செப்பரேட்டாக காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சாண்டோனியா கலர் தான். அண்ட் நம்ம ரெண்டாட்டு கொடுத்துருக்கோம் டோரு. இது வந்து ரொம்ப வசதியாட்டி இருக்கும். நம்ம வந்து பாதி டோர் மட்டும் க்ளோஸில் வச்சுக்கிட்டு பாதி வந்து ஓப்பனில் வச்சுக்கலாம் எப்போவுமே, இப்போ வெளியிலேருந்து டஸ்ட்டெலாம் அதிகமாக உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு. கிணத்தை சுற்றி நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து சிமெண்ட் வச்சு கட்டியிருக்கோம். கிணத்து தண்ணி தான் ஃபுல்லாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் தனியாட்டு நம்ம தண்ணி பிடிச்சி வைக்க வேண்டிய தேவை கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. ஜஸ்ட்டு பைப்பை ஓப்பன் பண்ணி டைரெக்டாகவே
தண்ணி வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த முக்கியமான செக்ஷன், ஒர்க் ஏரியா செக்ஷன். ஸோ எல்லா வீட்டுக்குமே கண்டிப்பாக ஸ்டோர் ரூம் இல்லாட்டா ஒர்க் ஏரியா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட்டு, என்ன தான் மாடுலர் கிச்சன் வச்சாலுமே. ஸோ நம்ம ஒர்க் ஏரியாக்குள்ளாடி போயிடலாம். இதுதான் வந்து டோரு. டோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, அலி மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளூ கலர், ப்ளூ அண்டு அந்த சாந்தோனியா கலர், அந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள ஃப்ளோரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல, பேக் ஏரியா தானே. ஸோ அதனால் நம்ம சிமெண்ட் தரையே போதும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டோம். அண்ட் அப்ளையன்சஸ் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன்ஸுமே நம்ம இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் முதலே வந்து என்கிட்ட கேட்டாங்க ஃப்ரிட்ஜ் வந்து அடுக்கலையில் வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் வந்து எனக்கு வேண்டாம், நான் ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அதனால் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு அதுக்கு பதிலாக பேண்ட்ரி யூனிட் அண்ட் க்ராக்கர் யூனிட் வச்சு கொடுத்துருங்க, ஃப்ரிட்ஜ் கிரைண்டர்லாம் எனக்கு பேக்கில் வந்து வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி கேட்டேன். கேட்ட மாதிரியே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து தனியாக வந்து எஃபர்ட்டெல்லாம் எடுக்கலை, பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஹாலுக்கு வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய பெயிண்ட் தான் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதில் ஒரு கவுண்டர் டாப்பும் வச்சுருக்கோம், வாசலில் வந்து வாசலோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் டாப். இது வந்து நாங்கள் இங்கே ஃப்ளோரில் ஹாலில் உள்ள ஃப்ளோருக்குள்ள எக்ஸஸாக உள்ள டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிலிண்டர் கூட வச்சுக்கலாம், தேங்காயெல்லாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான். இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீட்டுக்கு அந்த எக்ஸஸாக உள்ள டைல்ஸ்லாம் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் விண்டோவும் பார்த்திங்கன்னா அலி மாதிரி தான் கொடுத்துருக்கோம், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஹவுஸ் வார்மிங் டே அன்றைக்கி எடுத்தது. ஸோ அதனால தான் நிறைய திங்ஸ் எல்லாமே கிடக்குது, பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வச்சுருந்த எல்லா திங்ஸுமே இதில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம காங்க்ரீட் ஸ்லாப் தான் நம்ம வந்து ஷெல்ஃபாட்டு வச்சுருக்கோம். இது கிச்சன் ஆர்கனைசேஷன் டூவில் நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணின வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு போடுறேன். இதுக்கு பேக்லேயும் வந்து இன்னொரு ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஏரியா. அடுத்தது இது வந்து கிச்சனுடைய விண்டோக்கு பேக்கில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேஸ் சிலிண்டர் வந்து இங்கே இருக்குது, இன்னொரு எக்ஸஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டேர் கேஸுக்கு அடியில் வந்து இருக்குது. அண்ட் கிச்சனுடைய வாசல் டைல்ஸ் பார்த்திங்கன்னா இது எங்கள் பால்கனியில் வந்து எக்ஸஸான டைல்ஸ் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாய் மாதிரி இருக்குது, பால்கனிக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து மோட்டார் ஸ்விட்ச் நம்ம வந்து வாசலில் இருக்கிறதுனால கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸு கூட நம்ம எல்லாமே போய் பார்த்து தான் வாங்கி சூஸ் பண்ணினது. ஸோ பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்கா, ட்ரெஸ்ஸில் ஏதாவது குத்தி இழுக்குமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து தான் நான் வாங்கினேன். அண்ட் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ப்ரொஃபைல் ஹேண்டில் வைக்கலான்னு முதல்ல ஐடியா இருந்துச்சு, பட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது பேண்ட்ரின் க்ராக்கரி யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா லாங் சைஸான ஹேண்டில்ஸ் தான், இதுவும் வந்து ஷார்ப் இல்லாமல் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டிலோட விலை என்னென்னு பார்த்திங்கன்னா 220 something. அண்ட் ஆல்ரெடி காமிச்ச ஹேண்டில்ஸோடைய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா 140 something. அது நம்ம பல்காக வாங்கும்போது இன்னுமே ரேட்டு வந்து கம்மியாகும். அது நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா நியர்பை தான், அழகிய மண்டபத்தில் ஆரோன் பிளைவுட் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்து தான் வாங்கணும். அண்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். இந்த லாங் ஹேண்டில்ஸ் வந்து இதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. நம்ம ஏசிபி ஷீட் போட்டிருக்கிறதுனால நம்ம கிச்சன் வந்து ரொம்பவே இன்னும் நீட்டாக லாங் டியூரபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கீழ் கிச்சன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிச்சனுக்கு வந்துடலாம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம இன்னொரு கிச்சனுக்கான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இது கீழே உள்ள அதே கிச்சனுடைய ரெப்ளிகா தான், கீழே என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே மேலேயும். பட் இங்கே வந்து மாடுலர் கிச்சன் அதெல்லாம் ஒன்றும் வைக்கலை, ஜஸ்ட் இந்த கவுண்டர் டாப், சிங்க் அண்ட் டைல்ஸு, கீழே வந்து நம்ம சிலிண்டர் வந்து வச்சுக்கிறதுக்கான இடம், அண்ட் ஒரு ஸ்லாப் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஓப்பன் கிச்சன் தான். இப்போ ஃபியூச்சரில் நமக்கு ஒரு கிச்சன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஸோ நம்ம இதை வைக்கிற கையோடையும் இதையும் வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அது வந்து ரெண்டாவது, ஆனால் வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ டைல்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா கீழே உள்ள அதே மாதிரி தான், ஜெனல் மட்டத்துக்கு தான் டைல்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் வைக்கலை, பட் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம்.
கிச்சனுக்காக நம்ம யூஸ் பண்ணாத பட்சத்தில் நம்ம இதை வேறு பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் இப்போ உட்காந்து விளையாடிட்டுருக்கா. அவளுடைய விளையாட்டு திங்ஸ் நான் வச்சு குழந்தைகளை சேர்ந்து விளையாடிட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கே நல்ல க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இப்போ தேனங்க வச்சு விட்டுருக்கோம். ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் இங்கேயும் வந்து பைப்பும் தனியாக வாங்கினது தான். அண்ட் சிங்க்கும் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் உள்ள ஸ்டீல் சிங்க்கு தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4000 சம்திங். அண்ட் இது வந்து இன்னொரு மாடல் தான். இந்த மாடலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த வாளி மாதிரி இருக்கும், டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஐ மீன் வேஸ்ட் கலெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்து போடுற மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய நியூ கிச்சன் டோர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.